இன்றைய காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய வீடியோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடானது உலகிற்கே முன்னோடியாக திகழ்கிறது. அதை பற்றி தான் இந்த நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நம் செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பு வணக்கம். நம் செந்தமிழ் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது உலகிலே மிகவும் சவாலான ஒன்று. அதாவது இந்த புதிய தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் பிரான்ஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கார்மெட் என்ற மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமானது செயற்கை இதயம், அதாவது ஆர்டிஃபிஷியல் காற்றை தயாரித்துள்ளது. இந்த ஆர்டிஃபிஷியல் காற்றானது மிகவும் துல்லியமாக மனித இதயத்தை போன்றே இயங்கக்கூடியது. 350 கிராம் முதல் 390 கிராம் எடை வரை உள்ள இந்த இதயமானது லித்தியம் அயான் பேட்டரியின் மூலம் இயங்குகிறது. மேலும் இந்த இதயத்தில் 2 வென்ட்ரிக்கல் குழாய்கள் உள்ளன. அந்த குழாய்கள் மனித இதயத்தில் இணைந்துள்ள வால்வுகளுடன் இணைக்கப்பட்டு இந்த இதயமானது பொருத்தப்படுகிறது. இது மனித உடம்பில் உள்ள இதயத்தை போன்று உடலுக்குள்ளும் அல்லது உடலுக்கு வெளியேயும் பொருத்தப்பட்டு தனியாக ஒரு தோல் பை, அதாவது பேக் என்று அழைப்போம், அதில் வைக்கப்பட்டு இந்த இதயம் இயங்குகிறது. இந்த இதயமானது ஐரோப்பிய யூனியனில் மருத்துவ நிபுணர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் என்று ஒப்புதல் அளித்துள்ளார்கள். இப்படி ஆனால் அந்த தொடர்ந்து இந்த கார்மெட் நிறுவனமானது உலக அளவில் தனது விற்பனையை தொடங்க இருக்கிறது. இந்த கார்மெட் நிறுவனத்தின் ஆர்டிஃபிஷியல் காற்றானது சிலிக்கான் மெட்டீரியல் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த இதயம் முழுக்க முழுக்க 3D தொழில்நுட்பத்திலும் மற்றும் எம்படட் சாஃப்ட்வேர் மூலம் இயங்குகிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் காற்றில் பார்த்தால் 2 மோட்டார் உதவியுடன் 70 சிசி முதல் 90 சிசி திறன் கொண்ட 2 மோட்டார்களின் மூலம் இந்த கார் இயங்குகிறது. தற்போதுள்ள காலகட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு உலக அளவில் 25 மில்லியன் மக்கள் இதய நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே இதய மாற்று அறுவை சிகிச்சையானது வெற்றிகரமாக நடைபெறுகிறது. அப்படி இதய மாற்று அறுவை சிகிச்சை திடீரென்று நடக்கும் காரணத்தினால் யாராவது ஒரு நபர் மூளை சாவு அடைந்தால் மட்டுமே அவர்களது உறுப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்தில் மனிதனின் வாழ்வு நிலைத்திருப்பதற்காகவும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கார்மெட் நிறுவனம் தனது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பு செயற்கை இதயத்தை உருவாக்கியுள்ளது. இந்த இதயத்தை நம் இந்தியாவைச் சேர்ந்த மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் உள்ள பால்குங்கே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் துகர் என்ற நோயாளி முதலில் 2000 ஆண்டு இந்த இதயத்தை பொருத்தி கொண்டார். தற்போது வரை அவர் ஆரோக்கியமாகவும் சாதாரண மனிதரை போன்றும் அனைத்து வேலையிலும் செய்கிறார். அவருக்கு 2000 ஆண்டு தொடக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு ஆஞ்சியோஸ்பிளாஸ்ட் சிகிச்சை மேற்கொண்டார். அதன் பின்பும் அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாமல் மாரடைப்பு ஏற்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டெம் செல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்தார். ஒரு முறை மேல் சிகிச்சைக்காக டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள சர்வதேச இதய மருத்துவ நிபுணர் ஹர்ஷாலை சந்தித்தார். அவரின் ஆலோசனை பேரிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செயற்கை இதயத்தை பொருத்தியுள்ள பெல்ஜியம் மற்றும் இங்கிலாந்து சேர்ந்த நோயாளிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்டு அதன் பின்பு இந்த இதயத்தை செயற்கை இதயத்தை பொருத்தி கொள்வதற்கான முடிவை நீங்கள் எடுக்கலாம் என்று அறிவுரை கூறினார். ஹர்ஷாலின் அறிவுரையை ஏற்ற சந்தோஷ் துகார் அவர்கள் இங்கிலாந்தை சேர்ந்த கிழக்கு லண்டன் பகுதியில் உள்ள செல்வா சீசைன் என்ற 39 வயது பெண்ணிற்கு செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது. அந்த பெண்ணிடம் கலந்து ஆலோசித்து சந்தோஷ் துகார் அவர்கள் 2000 ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சந்தோஷ் துகார் அவர்களுக்கு செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது. தற்போது அவர் 7 மணி நேர போராட்டத்தில் அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு பெற்று சந்தோஷ் துகார் அவர்கள் 2000 ஆண்டில் பொருத்தப்பட்ட இதயத்தோட செயற்கை இதயத்துடன் தற்போது வரை நல்ல உடல் நலத்திலும் ஆரோக்கியமாகவும் சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்கிறார். The artificial heart and இரண்டு முறையில் பொருத்தப்படுகிறது. ஒன்று மனித உடலிற்குள்ள இதயத்தை போன்றும் மற்றொன்று மனித உடலில் வெளிப்புறத்திலும் பொருத்தப்படுகிறது. அப்படி வெளிப்புறத்தில் பொருத்தப்படக்கூடிய அந்த இதயமானது ஒரு பேக்கின் உள்ளே வைக்கப்பட்ட மிஷின் மூலம் இரண்டு குழாய்களை மனித இதயத்தில் உள்ள வென்ட்ரிக்கல் குழாயினுள்ளே பொருத்தப்பட்டுள்ளது. இது செயற்கையாக பொருத்தப்பட்ட இதயமானது இயற்கையான இதயத்தை போன்று சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. இதனால் ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தை அதிகப்படுத்த முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். தற்போதுள்ள இந்த கொரோனா காலகட்டத்தில் உலகமே கொரோனாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போதுதான் இயல்பு வாழ்க்கை மெல்ல திரும்ப ஆரம்பித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த 3 வயது குழந்தை மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு ரஷ்ய மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் நமது தமிழகத்தில் உள்ள எம்ஜிஎம் ஹெல்த்கேர் மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவித்தனார்கள். இந்த தமிழகத்தின் எம்ஜிஎம் மருத்துவமனையின் சர்வதேச மருத்துவ நிபுணரான சுரேஷ் ராவ் மற்றும் கே.ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் கார்மெட் நிறுவனத்தின் செயற்கை இதயமானது அந்த சிறு குழந்தைக்கு 7.5 மணி நேரம் தீவிர அறுவை சிகிச்சைக்கு பின்பு பொருத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேலை நாடுகளில் மட்டுமே இந்த செயற்கை இதயம் பொருத்தும் பணியானது மிகவும் சாதாரண நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் நம் தமிழகத்தில், அதாவது இந்தியாவில் மிகவும் சொற்ப அளவிலேயே இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சையான செயற்கை இதயம் பொருத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சவாலான இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை 3 வயது குழந்தைக்கு பாலகிருஷ்ணன் மற்றும் சுரேஷ் ராவ் தலைமையிலான மருத்துவ நிபுணர்கள் குழு உலக சர்வதேச மருத்துவ இதய மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு வெற்றிகரமாக அந்த அறுவை சிகிச்சை செய்து முடித்துள்ளார்கள். இதன் மூலம் ஆண்டுக்கு 25 லட்சம் மக்கள் இந்த இதய நோயால் பாதிக்கப்படுவதை தடுக்கப்படும் என்றும், சந்தோஷ் துகார் அவர்களுக்கு பொருத்தப்பட்ட இதயம் 2000 ஆண்டு 10 கோடிக்கு பொருத்தினார்கள். ஆனால் தற்போதுள்ள காலகட்டத்தில் அதன் விலையானது குறைக்கப்பட்டு 1,54,00,000ற்கு கிடைக்கிறது. மேலும் அந்த 3 வயது குழந்தைக்கு பொருத்தப்பட்ட இதயமானது 3 ஆண்டுகளில் அந்த குழந்தையின் இதயத்தில் உள்ள வென்ட்ரிக்கிள் தமனிகளானது நார்மலாக இயங்க ஆரம்பித்த பின்பு இந்த செயற்கை இதயமானது நீக்கப்படும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் கூறினார்கள். மேலும் அப்படி இல்லை என்றால் அந்த இயற்கையான அந்த குழந்தையின் இதயத்தில் உள்ள தமனிகள் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் கடினமாக இருப்பதை மெலிவதாக ஆக்குவதற்கு தேவையான சிகிச்சைகளை மேற்கொண்டு அதன் பின்பு இந்த செயற்கை இதயத்தை நீக்குவதாகவும் கூறுகிறார்கள். இயற்கையான இதயத்தை போன்ற இயங்கக்கூடிய இந்த செயற்கை இதயமானது இதய நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதன் மூலம் பிற்காலத்தில் இதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை. மிகவும் குறைந்த விலையில், இன்னும் குறைந்த விலையில் கொடுப்பதாக பிரான்சை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய கார்மெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜான் பெபைட் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் தற்போது மாதத்திற்கு 10 இதயங்கள் மட்டுமே, செயற்கை இதயங்கள் மட்டுமே உற்பத்தி செய்வதாகவும், அதன் பின்பு சர்வதேச அளவில் இந்த இதயத்தின் வரவேற்பை பொறுத்து இதன் விலை மிகவும் பாமர மக்கள் பயன்படுத்தும் வகையில் கொண்டு வரப்படும் என்று கார்மெட் நிறுவனம் கூறியுள்ளது. இதன் மூலம் தமிழகமானது இந்த 3 வயது குழந்தைக்கு செயற்கை இதயத்தை பொருத்தி சாதனை படைத்துள்ளது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் உலகிற்கே முன்னோடி என்று மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செந்தமிழ் களஞ்சியத்தின் நன்றி.